ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப். இந்த டைப் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக யூஸ்னா, திஸ் டைப் இஸ் ரிலேட்டட் அஸ் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. டேட்டா டைப் அப்படின்னா என்ன அர்த்தம், யாராச்சும் ஒரு ஆள், வாட் டு யூ மீன் பை டேட்டா டைப், டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்னா என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? கீர்த்தனா, டேட்டா டைப்னா என்ன? கீர்த்தனா, டேட்டா டைப்னா என்னப்பா? பிரியங்கா, தரவு இனங்கள் என்றால் என்ன? ஹலோ, கேக்குதா பிரியங்கா? தரவு இனங்கள் என்றால் என்ன? அஜித்தா, டேட்டா டைப் அப்படின்னா என்ன? டேட்டா டைப் அப்படின்னா என்ன? டேட்டா டைப் தெரியல சார். தெரியலையா? ஓகே, தென் கீர்த்தனா, கீர்த்தனா பிரியங்கா சொல்லலாம். டேட்டா டைப் அப்படின்னா என்ன? சரத்குமார் நீங்களும் சொல்லலாம், அண்ட் தென் அபிஷேகர் ஆல்சோ. டேட்டா டைப் அப்படின்னா என்ன? தமிழ்ல தரவு இனங்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுக்கப்படுற மதிப்பு, ஒரு சிங்கிள் மதிப்பு, அதுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அது எந்த வகையான தரவினம் அப்படிங்கறத சொல்லும், எந்த வகையான டேட்டா டைப்ஸ் அப்படிங்கறத சொல்லும். இப்ப டைப்புக்குள்ள எக்ஸ கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ் வந்து 15.2 அப்படின்னா என்னது? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். இப்ப எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ வந்து டைப் எக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா என்ன வந்து கிளாஸ், இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அதனால ஃப்ளோட் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுவோம். அடுத்து ஒய் ஈக்குவல் டு ஏ, ஏன்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் அ கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை உள்ள டிஸ்பிளே பண்ண வேண்டியது என்ன டைப், ஏங்கிறது என்ன டைப், ஒய்ங்கிறது என்ன டைப்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றது. பார்த்தா அது ஒய்ங்கிறது என்னது, என்ன டேட்டா டைப்ல கன்வெர்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங் அப்படிங்கறத டைப் கன்வெர்ட் ஆயிருக்கு. அடுத்து எஸ் ஈக்வல் டு ட்ரூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பூலியன் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் நடத்தும் போது இந்த சாப்டர்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நடத்தினேன், டேட்டா டைப்ஸ் அல பூலியன் ஒன்று இருக்கு. இது என்ன டைப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எஸ் ஈக்வல் டு ட்ரூ, எஸ் ஈக்வல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பூலியன். இந்த கிளாஸ் எஸ்ங்கிறது என்ன டைப் அப்படின்னு சொல்லுனா பூலியன் அப்படிங்கிறத. திஸ் இஸ் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? சாரி, டைப், டைப் என்பது கொடுக்கப்பட்ட பொருளின் தரவின வகையை திருப்பி அனுப்பும். கொடுக்கப்பட்டுட்ட பொருளின், பொருளின் என்னன்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அது என்ன நம்பரா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு நம்பரையோ லெட்டர்ஸே கொடுக்குறீங்க, அது எந்த வகையான தரவினம் சொல்லுது. எக்ஸாம்பிள், எக்ஸ்ல எந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் காமி, ஃபைல் ஓபன், இதே வச்சுக்கோ, டைப் பிஒய் பிஇ டைப். டேட்டா டைப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓகே, எல்லாருக்கும் விசிபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். டைப் எக்ஸ் ஈக்குவல் டு 236 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன டைப் யார் வேணாலும் சொல்லலாம். X equal to 236, which is a type of 236. X வந்து என்ன டைப், பைத்தானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி டேட்டா டைப் என்ன, டேட்டா டைப்ங்கிறத கொடுக்க மாட்டோம், அது ஃப்ளோட்டா, கேரக்டரா, இன்டீஜரா, டபுளா அப்படிங்கறது எதுவுமே டிக்ளேர் பண்ண மாட்டோம். பட் நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து, கொடுக்குற மதிப்பை பொறுத்து அது எந்த வகையான தரவினம்ங்கிறது அதுவாகவே கன்சிடர் பண்ணிக்கும். இப்ப X equal to 236 கொடுத்துருக்கேன், இது எந்த வகையான தரவினம் யார் வேணாலும் சொல்லலாம். ஏமா குயிக்கா,
பிரியங்கா சார் இன்டா சார் ஆ கரெக்ட் இன்ட் தரவேணும் ரைட் சரிதான் ஏன்னா முழு எண் 236 அப்படிங்கிறது முழு எண் திஸ் இஸ் an integer இஸ் a ஹோல் நம்பர் திஸ் இஸ் கன்வெர்ட் டு an integer இப்ப பாருங்க ரன் பண்ணுவோம் F5 ரன் பண்ணியாச்சு கரெக்டா இந்த டேட்டா டைப் ஓகே டேட்டா டைப்னு போட்டேன் சரியா பார்க்கல இந்த டேட்டா டைப் ஆஃப் x இஸ் கிளாஸ் இன்ட் இது எந்த வகையான தரவினம் இன்டிஜர் தரவினம் சரி நீங்கள் சொன்னது சரி ரைட்டா அடுத்து இதே இது 23.6 அப்படின்னு கொடுத்தா இது எந்த வகையான தரவினம் இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் ஓகேவா இப்போ ரன் பண்ணி பாருங்க கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ஸ்குள்ளேயோ இல்லை டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளேயோ கொடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என் பேர் எழுதுறேன் ஓகேவா KARTHIC இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் இது என்னது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஓகேவா இந்த டேட்டா டைப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லணும் டேட்டா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் திஸ் இஸ் அ பூல் அப்படின்னு வரும் சாரி ஃபால்ஸ் கேபிட்டல் லெட்டர் இருக்கும் சாரி ஓகேவா நெக்ஸ்ட் இஸ் எ கிளாஸ் டிஃபைன்ட் அஸ் பூல் வருதா அவ்வளோதான் இதுதான் டேட்டா டைப் ஓகேவா இந்த டைப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த டைப் இஸ் டினோட்டட் அஸ் எதை ரிட்டர்ன் பண்ணுது அது எந்த வகையான தரவினம் விச் டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது திஸ் த டைப் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இந்த டைப்புங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இஸ் எ யூஸ்ஃபுல் ஈஸி ஓகே நெக்ஸ்ட் ஐடி ஐடி அப்படிங்கிறது என்னன்னா திஸ் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன் அட்ரஸ் அப்படிமாங்க நீங்கள் முகவரியை சுட்டும் ஞாபகம் இருக்கு அந்த ஆம்பர்சன் சிம்பிள் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் ஆம்பர்சன் சிம்பிள் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆம்பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆம்பர்சன்னா அண்டு சிம்பிள் போடுவோம் பார்த்தீங்களா அண்டு சிம்பிள் அது ஆம்பர்சன் அப்படின்னு சொல்றது இது முகவரி அப்படின்னா என்ன சொல்லணும் இது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற முகவரியை சொல்லும் ஐடி ஐடி அப்படின்னா கொடுக்கப்பட்ட பொருளின் பொருள்னா இந்த இடத்துல என்னன்னா இந்த எக்ஸ்ஆர் ஒய்யை வந்து வேரியபிள்னு சொல்லாம பொருள்னு சொல்லியிருக்காங்கப்பா கொடுக்கப்பட்ட பொருளின் நினைவக முகவரியை திருப்பி அனுப்பும் நினைவக முகவரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய அட்ரஸ் அதோட அட்ரஸ் வந்து அட்ரஸ்ல என்ன நம்பர் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 11th ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தும் போது அட்ரஸ் ஆஃப் அப்படின்னா என்னது இந்த பாட்டு வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கும் இந்த இப்போ உங்க வீட்டில் உங்க சீப்பு வந்து எங்க இருக்கு இந்த கண்ணாடி ரேக்ல இருக்கு அப்படின்னா நீங்க போய் டைரக்டா எடுத்துட்டு வரீங்களா அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க இந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர் என்னன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள இடத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அட்ரஸ் அப்படிம்பாங்க இது என்னன்னா முகவரியை நினைவக முகவரி அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட நல்லா கவனிச்சு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா வன்வெட்டோட முகவரியை சுட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது அது எந்த இடத்துல இருக்கு இந்த நம்பர் மாதிரி எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஐடிங்கிறத பயன்படுத்துவாங்க இங்கிலீஷ் மீடியம் பார்த்து இந்த ஐடி ரிட்டர்ன் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் மெமரி மெமரியில இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்றதுக்காண்டி இப்ப அந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி காமிப்போம் என்னது ஐடி இப்ப இந்த பூலியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த ஐடியில ஸ்டோர் ஆயிருக்கு நல்லா கவனிச்சுங்க எந்த ஐடியில ஸ்டோர் ஆயிருக்கு இந்த ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ எந்த ஐடியில ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத இது டிஸ்பிளே பண்ணும் சார் இப்ப நீங்க கொடுக்குறீங்களே சார் அப்போ எப்பவுமே காமன் ஐடி வருமா இல்ல இது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஐடி வரும் என்ன காரணம் அப்படின்னா திஸ் இஸ் அ டெம்பரவரி மெமரி டெம்பரவரினா என்ன அர்த்தம் தற்சமயத்துக்கு அது எந்த இடத்த எடுத்துக்கிதோ அந்த இடத்த இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற வரைக்கும் ஒரு இடத்த எடுத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணிடும் விட்டு கொடுத்துரு திருப்பி மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்த சர்ட்டன் இடத்த எடுத்துக்கிட்டு இந்த ஐடிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் சரியா எனது இந்த ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ எந்த இடத்த எடுத்துக்கிச்சு இதோட ஐடி என்னன்னா 2611634 இந்த ஐடி எடுத்துக்கிச்சு மறுபடிக்கு ரன் பண்றேன் F5 ஓகேவா இது வந்து காமன் ஐடி எடுத்தது காரணம் என்ன நான் வேற ப்ரோக்ராம் எதுவுமே ரன் பண்ணல இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்றதுனால இது எடுத்துக்குது எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ மாத்தி காமிக்கலாம் 23 அப்படின்னு கொடுக்குறேன் 23 கொடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன் அதே ஐடி வருதான்னு பார்ப்போம்
ஓகேவா? பாத்தீங்களா ஐடி மாறிடுச்சு பாத்தீங்களா. ஓகே, இந்த பூலியன்ல ஃபால்ஸ் கொடுத்துருக்கும் போது அது ஒரு ஐடியில ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ 23 கொடுத்தோட எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, அது ஒரு ஐடியா எடுத்துச்சு. சரிதானா? இதுதான் ஐடி. ஐடிங்கிறது அதோட அட்ரஸ் ஆஃப் த மெமரி, நினைவக முகவரியை சுட்டும். எந்த நினைவகத்துல இருக்கு அப்படிங்கறத அந்த நினைவக இடத்த சொல்லும். மண்வெட்டுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லும். அடுத்து நெக்ஸ்ட், இந்த மின் அண்ட் மேக்ஸ். இந்த மின் அண்ட் மேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். மின் அப்படின்னா என்னன்னா மினிமம் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். கொடுக்கப்பட்டுள்ள, நல்லா கவனிச்சுங்க, கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மிக சிறிய மதிப்பை திருப்பி அனுப்பும் யாரு, மின்ங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? நான் சொன்னேன் இந்த மின் இதெல்லாம் என்னது, ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்ட் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா முன் வரையறுக்கப்பட்ட அல்லது உள்ளேந்த செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னா இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத தேவையில்லை, இது முன்னாடியே உள்ள இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராமை எழுதிக்கலாம். மின் அப்படிங்கிற மேக்ஸ், இந்த ரெண்டும் மினிமம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஒரு 5 நம்பரோ 10 நம்பர்ல எது சின்ன நம்பர், மினிமம் சின்னூண்டு மினிமம் நம்பர் எதுவோ அதை எடுக்கும். மேக்சிமம்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுக்கும். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பட்டியல். பட்டியல் அப்படின்னா பட்டியல் எப்படி கொடுப்போம், உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன், 3 வகையான தரவினங்கள்ல இன்னொரு வகையான தரவினம் இருக்கு, லிஸ்ட், டப்புலு, டிக்ஷனரி அப்படின்னு 3 சொன்னேன். ஓகேவா? லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கும், என்ன பக்கம், ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும், வித்தின் த கமாக்குள்ள இருக்கும். சரியா? இப்ப மை லிஸ்ட் அப்படின்னா கொடுக்கணுமா சார், இல்ல நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த லிஸ்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதும். மினிமம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மிக சிறிய மதிப்பை திருப்பி அனுப்பும். மேக்சிமம்ங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து மிகப்பெரிய மதிப்பை திருப்பி அனுப்பும். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் எழுதும் போது மின் மேக்ஸ் மட்டும் எழுதுனா போதும். சரிதானா? ரைட். இங்கிலீஷ் முடியுது பாருங்க. ரைட். மினிமம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் த மினிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட், ரிட்டர்ன் எ மினிமம் வேல்யூ, சின்னூண்டு வேல்யூ எதுவோ அதை எடுத்து காமிச்சு. அப்புறம் மேக்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் த மேக்சிமம் வேல்யூ இன் த லிஸ்ட், மேக்சிமம்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் எது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். இப்ப உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒன்று எழுதிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ வந்து ஒரு லிஸ்டா மாத்திரும். ஓகேவா? லிஸ்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போட்டாவே அது லிஸ்ட் தான். இதுக்குள்ள எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் 23, 55, 45, 67, 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கமா கொடுத்து இது ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிடு. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, இது ஃபுல்லா லிஸ்ட், மேக்ஸிமம், மேக்ஸிமம் எம்இஎக்ஸ்ஐ, மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ், மேக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க, எம்இஎக்ஸ் மேக்ஸ். இதுல பெரிய நம்பர் எது, அடுத்து சின்ன நம்பர் எது அப்படிங்கறத ரெண்டையும் ஒரே லைன்ல கண்டுபிடிச்சு. மேக்சிமம் எம் சேர்க்கணும், இதுல மினிமம் எம்ஐ என்ஐ எம்யூஎம், சாரி மினிமம் ஆஃப் எக்ஸ் எம்ஐஎன். சரியா? இப்ப இந்த நீங்க உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், இந்த ப்ரோக்ராம்ல பெரிய நம்பர் எது, திஸ் இஸ் த மேக்சிமம் நம்பர், 100ங்கிறது பெருசு. அப்ப ஃபர்ஸ்ட்ல என்னது, இந்த மேக்சிமம் ஆஃப் எக்ஸ் 100 அப்படின்னு வரணும். மினிமம் என்னது, 23, சின்ன நம்பர் வந்து இதுல 23. அப்ப மினிமம் ஆஃப் எக்ஸ்ல 23 வரணும். ரன் பண்ணிக்கலாம். எஸ் ரைட். ஓகேவா? ஸ்கிரீன்ல தெரியுதா? மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் =100, மினிமம் =23. இப்ப இந்த நம்பரை நான் மாத்திக்கலாம், என்னோட சௌரியம் தந்தாப்புல என்ன வேணாலும் மாத்திக்கலாம். எக்ஸாம்பிள் இத 2, 4, 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப எது பெரிய நம்பர், இருக்கிறதுல பெரிய நம்பர் எது, 245, இருக்கிறதுல சின்ன நம்பர் எது, 45. இப்ப பாருங்க ரன் பண்ணுவோம். ஓகேவா? இருக்கிறதுல இந்த மேக்சிமம் நம்பர் இஸ் 245, இந்த மினிமம் நம்பர் இஸ் 45. ஓகேவா? புரியுதா? சிம்பிள் தான், உங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன்லாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், நம்ம என்ன படிக்கிறோம், அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான சிலதை மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேவா? ரைட். தென் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் சம். சம் அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்துருக்க லிஸ்டோடைய டோட்டலை சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் இருக்கு, இந்த மார்க்கை நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணுவீங்க, இல்லைனா அரையில ஸ்டோர் பண்ணுவீங்க, ஒரு ஒவ்வொரு தனியான ஓகே மாறிகள்ல ஸ்டோர் பண்ணுவீங்க, இல்ல அரை அரைனா அணிகள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவீங்க, அப்பதான் அந்த நம்பரை ஆட் பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி லிஸ்டா கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்ல உள்ள நம்பர் எல்லாத்தையும் டோட்டல் கண்டுபிடி அப்படின்னா சம்னு கொடுத்தீங்கன்னா போதும், இதோட மொத்த டோட்டலையும் சொல்லிடும். எக்ஸாம்பிள் அதை பார்ப்போம். ரிட்டர்ன் த சம் ஆஃப் வேல்யூ இன் எ லிஸ்ட், ரிட்டர்ன் தி sum of value in the list. இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ இதோட கூட்டல் சம்மை வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். அப்புறம்
கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை திருப்பி அனுப்பும். மதிப்புகளின் கூட்டுத்தொகையை அப்படின்னா மொத்த நம்பருடைய டோட்டலே என்ன பண்ணும், இது திருப்பி அனுப்பும். இப்ப வந்து இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து காமிக்கிறேன், எப்படி போடுறதுன்னு பாப்போம். ஓகே, இந்த நம்பரை வச்சுக்கோமா? ரைட், இந்த நம்பரை வச்சுக்கோ, இந்த நம்பரை வச்சுக்குவோம். இதோட மொத்த டோட்டலை கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு என்ன டோட்டல் வரும் கரெக்டாக டோட்டல் போட்டு சொல்லுங்க பாப்பா யாராச்சும். சேமா குயிக்கா, இந்த நம்பருக்கு ஆக்சுவல் டோட்டல் என்ன வரும்? 245 பிளஸ் 55 எவ்வளவு வரும்? முந்நூறு, 345, 445, 445ஓட 60 சேர்த்தா 445, 60 சேர்த்தா 505, 505ஓட ஒரு 7 சேர்த்தா 512. எக்ஸ்ட்ராக்டா 512 தான் ஆன்சர் வரணும். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்க. சரியா, இந்த சம் ஆஃப் எக்ஸ் 512 கீழே வருதா ஸ்கிரீன்ல, தெரியுதா? இவ்வளவுதான், நல்லா தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இந்த சம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 512 டிஸ்பிளேல வருது, அவ்வளவுதான். ஓகேவா? ரைட், இப்ப என்னன்னு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம், ஜஸ்ட் ரீகால் தட். ஓகேவா? ஈஸி தான், உனக்கு கஷ்டம் இல்லை. இந்த நம்பரை நீங்க மாத்திட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் 245க்கு பதில 507 நம்பர் வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு 17 கொடுக்குறேன். 17 கொடுத்தா இதோட டோட்டல் என்ன பாருங்க, 284 மாறிடுச்சு. என்னன்னா 200 அந்த நம்பர்ல 200 நம்பர்ஸ் இருந்ததுனால 200 இருந்ததுனால டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ரைட், ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? டைப் அப்படிங்கிறது இன்னைக்கு நடத்துற செஷனை மட்டும் திருப்பி ரீகால் பண்றேன். டைப் அப்படிங்கிறது நீங்க எந்த வகையான எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது எந்த வகையான தரவினம், எந்த வகையான டேட்டா டைப்ஸ் அப்படிங்கறத திருப்பி அனுப்பும். இதுதான் டைப், கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் தரவின வகையை திருப்பி அனுப்பும். ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, ஐடிங்கிறது அதோட அட்ரஸ். ஓகேவா? அட்ரஸ் ஆஃப் த மெமரி, அட்ரஸ் ஆஃப் த மெமரி அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணும். அட்ரஸ்னா இது எந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஐடி அப்படிங்கிறது மினிமம் அப்படிங்கிறது மிக அந்த ஒரு லிஸ்ட்ல உள்ள மிக சிறிய எண்களை எடுத்து டிஸ்பிளே பண்ணும். மேக்சிமம்ங்கிறது மிக பெரிய எண்களை டிஸ்பிளே பண்ணும். சம் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்ல உள்ள அனைத்தையும் கூட்டுத்தொகை, கூட்டுத்தொகைன்னு என்னது, எல்லாத்தையும் நம்பரையும் ஆட் பண்ணும். லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல கமால கொடுத்துருக்க நம்பரை வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு. லிஸ்ட்னா என்ன, டப்பிள்ஸ்னா என்ன, டிக்ஷனரினா என்னன்னு நான் முன்னாடியே ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருப்பேன், அதை பத்தி நடத்திருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வார சாப்டர்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப ஒன்லி இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, என்னோட கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எவரிபடி. எது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். சரத்குமார், எதுவும் டவுட் இருக்கா? எல்லாம் புரியுதா? புரிஞ்சா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஓகேப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ. யூ கேன் லீவ் இட், நான் க்ளோஸ் பண்ண போறேன். தேங்க்யூ. சரி பை, நாளைக்கு ஈவினிங் என்னப்பா? நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் மட்டும்தான், மார்னிங் கிளாஸ் கிடையாது.